வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கயானாவில் நடைபெற்ற T20 உலக கோப்பை தொடரின் 2வது அரை இறுதி போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடின. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் களமிறங்கிய நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோலி 9 ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றமளித்தார். இதனையடுத்து களமிறங்கிய ரிஷப் பண்டும் 4 ரன் எடுத்த நிலையில் விக்கெட்டை பறிகொடுத்தார். இதனால் இந்திய அணி சற்று தடுமாறிய நிலையில் களத்தில் இருந்த ரோஹித்துடன் சூரியகுமார் யாதவ் கைகோர்த்ததை தொடர்ந்து இருவரும் அதிரடி காட்டினர். சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா அரைச்சதம் அடித்த நிலையில் 57 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அரைசதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் 47 ரன்னில் கேட்ச் ஆகி விக்கெட்டை பறிகொடுத்தார். இறுதியில் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து அணி தரப்பில் ஜோர்டான் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதையடுத்து 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய கேப்டன் ஜாஸ் பட்லர் 23 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க சிறிது நேரத்தில் சால்ட்டும் 5 ரன்னில் அவுட் ஆனார். அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியின் சுழற்பந்து பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் இறுதியில் இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் 103 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியது. இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதனையடுத்து சனிக்கிழமை 8:00 நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.